Hi students, welcome to Simple Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் எடுத்துக்காட்டு 3.40 பார்க்க போகிறோம். ஓகேவாம்மா, வாங்க கணக்கை ரீட் பண்ணலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பின்வரும் இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவாம்மா, நம்ம ஒரு இருபடி சமன்பாடுகள் கொடுத்தாங்க அப்படின்னா அதனுடைய மூலங்களின் தன்மையை ஆராயிறதுக்கு நமக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. இப்போ இது வந்து தன்மை காட்டி. ஓகேவாம்மா, தன்மை காட்டியினுடைய மதிப்பு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது வந்து தன்மை காட்டி வந்து என்னது அப்படின்னா b² - 4ac. ஓகேவாம்மா, அப்போ நம்ம கொடுத்துருக்குற இருபடி சமன்பாட்டில் b² - 4ac கண்டுபிடிச்சி அது வந்து 0 விட அதிகமாக வருதா அல்லது 0 வருதா 0 விட கம்மியாக வருதான்னு பார்க்கணும். ஓகேவாம்மா, 0 விட அதிகமாக வந்தால் மூலங்கள் வந்து மெய் மற்றும் சமம் இல்லைன்னு சொல்லிடலாம். 0 வந்தால் மூலங்கள் மெய் மற்றும் சமம்னு சொல்லிடலாம். 0 விட கம்மியானதாக இருந்தால் மெய் மூலம் இல்லைன்னு சொல்லிடலாம். ஓகேவாம்மா, இதுதான் மூலங்களின் தன்மை. ஓகே, அந்த மூலங்களின் தன்மையை கண்டுபிடிக்கணும்னா நம்ம வந்து டெல்டா ஈக்குவல் டு b² - 4ac மதிப்பை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவாம்மா, அப்போ உங்கள் கொடுத்துருக்குற கணக்கு ஃபஸ்ட்டு கணக்கு மொத்தம் வந்து எத்தனை கணக்கு கொடுத்துருக்காங்கன்னா 3 கணக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவாம்மா, ஸோ தீர்வுன்னு போட்டுட்டு நான் முதல்ல ஒவ்வொரு கணக்காக எடுத்து செய்ய போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு கணக்கு என்னென்னு பார்த்துக்கிடுங்க, x² - x - 20 = 0. ஓகேவாம்மா, இப்போ இதில் வந்து ax² + bx + c = 0 அப்படின்னா இதில் இருந்து ஏன்னு எடுத்துக்கலாம். ஏ வந்து ஈக்குவல் டு x² கெழு 1, அடுத்தல b = x கெழு -1, அப்போ c = மாறிலி உறுப்பு -20. ஓகேவாம்மா, அப்போ நம்ம வந்து இதில் ஃபஸ்ட்டு அதனுடைய மூலங்களினுடைய தன்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தன்மை காட்டி. ஓகேவா, டில் அப்படிங்கிறத வந்து நம்ம தன்மை காட்டின்னு சொல்லுவோம். அப்போ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா தன்மை காட்டி டெல் ஈக்குவல்ட்டு அதுக்கு ஃபார்முலா ஈக்குவல் டு b² - 4ac. ஓகேவாம்மா, b² - 4ac ஈக்குவல் டு பிங்கிறது என்ன, -1 த ஹோல் ஸ்கொயர் -4 × ஏ வந்து 1, சி வந்து -20. ஓகேவா, ஈக்குவல் டு -1 ஸ்கொயர் பண்ணால் 1, மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். நான் ஒரு நாள் 4 × 4 = 80. ஓகேவாம்மா, அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வருது, 81. இது 0 விட சின்னதாக பெரியதாக ஈக்குவலான்னு பார்க்கணும். ஓகேவா, அப்போ 0 விட அதிகமானது. அப்போ 0 விட அதிகமாக இருந்தால் நம்ம ஏற்கனவே முதல்ல பார்த்தோம், டெல்டா வந்து கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லைன்னு எழுதிட வேண்டியதான். ஓகேவா, ஓகேவாம்மா, இதுதான் மூலங்களினுடைய தன்மை. அந்த இந்த கொடுத்துருக்க கணக்குக்கு மூலங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா மெய்யாக இருக்குது மற்றும் சமம் இல்லையே இருக்குது. ஓகேவா, ஸோ நம்ம அடுத்த இதே இதில் 2வது கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கே எழுதிக்கிடுவோம், 9x² - 24x + 16 = 0. ஓகேவா, இப்போ இதுக்கு நம்ம ஏ என்னது, பி என்னது, சி என்னதுன்னு கண்டுபிடிக்கலாம். ஏ என்னது, x² கெழு, அப்போ 9. அடுத்தால பி வந்து x கெழு -24. அடுத்தால சியின் கெழு வந்து 16. ஓகேவாம்மா, இப்போ நமக்கு தன்மை காட்டி வந்து ஃபஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அது வந்து ஈக்குவல் டு 0 இருக்கா, <0 இருக்கா, >0 இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ அதுக்கு ஃபார்முலா வந்து b² - 4ac. அப்போ ஈக்குவல் டு இந்த வேல்யூ எல்லாத்தையும் அதில் அப்ளை பண்ணலாம். பி வந்து என்ன அப்படின்னா -24 த ஹோல் ஸ்கொயர் -4ac, 4 × ஏ வந்து 9, சி வந்து 16. ஓகேவாம்மா, ஈக்குவல் டு இப்போ 24 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 24 ஐ 24 பெருக்கணும். ஓகேவா, அப்படின்னா என்ன வருது அப்படின்னா 576 வருது. ஓகேவாம்மா, அடுத்து -9 9 × 4 = 36, 36 × 16 என்ன வரும், 576. அப்போ 576 ல் 576 போனால் என்ன வந்துடும், ஈக்குவல் டு 0. ஓகேவா, அப்போ டெல்டா வந்து ஈக்குவல் டு 0 இருக்குது. டெல்டா வந்து 0 அப்படின்னா சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம். ஓகேவா, மூலங்களின் தன்மை வந்து சமன்பாட்டின் மூலங்கள் மெய் மற்றும் சமம். என்ன இதில் அடுத்து தேர்ட் சம் எடுத்து எழுத போகிறேன். சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 2x² - 2x + 9 = 0. ஓகேவாம்மா, இப்போ இதில் வந்து அதே போல் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வந்து ஈக்குவல்ட்டி என்ன வரும், 2, பி வந்து -2, சி வந்து 9. ஓகேவா, நம்ம வந்து மூலங்கள் அதாவது தன்மை காட்டி டெல்டா வந்து கண்டுபிடிக்கணும். தன்மை காட்டிக்கான ஃபார்முலா வந்து டெல்டா ஈக்குவல் டு இந்த டெல், இதை தான் நம்ம தன்மை காட்டின்னு சொல்லுவோம். ஓகேவாம்மா, ஈக்குவல் டு b² - 4ac. ஓகேவா, பிங்கிறது என்னது, -2 ஹோல் ஸ்கொயர் -4 × ஏ, ஏ வந்து என்னது அப்படின்னா 2, சி வந்து 9. ஓகேவாம்மா, -2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4, -4 × 8
எட்டு ஒம்பது என்ன வரும் 72 ஓகேவா. ஈக்குவல் டு பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள் அடையாளம். அப்போ என்ன வரும் -68. மைனஸில் மதிப்பு இருக்குது ஓகேவாமா, அது வந்து ஜீரோ விட எப்படி இருக்கும் குறைவானது. அப்போ டெல்டா வந்து லெஸ் தென் ஜீரோன்னு இருக்குது ஓகேவா. டெல்டா டெல்டா லெஸ் தென் ஜீரோன்னு என்னது இருபடி சமன்பாட்டிற்கு வந்து மெய் மூலங்கள் இல்லைன்னு அர்த்தம் ஓகேவாமா. ஓகேவா, கொடுக்கப்பட்ட சமன்பாட்டிற்கு வந்து மெய் மூலங்கள் இல்லை. இதுதான் அந்த மூலங்களினுடைய தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஓகேவாமா. மறுபடியும் ஒருக்க பாருங்க, கணக்கில் வந்து இருபடி சமன்பாடுகளின் மூலங்களின் தன்மையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இருபடி சமன்பாடுகளின் மூலங்களுடைய தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து டெல்டா ஈக்குவல் டு, அதாவது டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac ஓகேவா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இதில் வந்து நம்ம ஏபிசி என்னன்னு கண்டுபிடிச்சி ஆன்சர் கொண்டு வந்துடலாம். அது வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம் இல்லை, ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்துச்சுன்னா மூலங்கள் மெய் மற்றும் சமம், அது வந்து லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து மெய்யன் மூலங்களே இல்லைன்னு சொல்லிடலாம் ஓகேவாமா. Thanks for watching.